இன்னைக்கான மூவி ரிவ்யூ பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து மலையாளமில் வந்து சப்டைட்டிலில் வெளியாகிருக்கிற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவி எது, யார் நடிச்சிருக்கா, மிகப்பெரிய ஹீரோவே நடிச்சிருக்காரு, ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மூவியோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா மலையாளத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். எஸ், மம்முட்டி அவர்கள் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ஹீரோயின் வந்து அஞ்சனா ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தில் மம்முட்டி ஹீரோவாக இருக்கார். அவர் ரொம்ப வந்து முன்கோபக்காரர், தொட்டதுக்கும் சண்டை போடுறது, வெட்டு குத்து கொலை அப்படிங்கிற மாதிரியே இருப்பார். ஆமாம், ஊரில் திருவிழாலாம் நடக்கும்போது இவரோட சண்டை இல்லாமல் அந்த திருவிழாவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. அந்த வருஷமும் திருவிழா வருது. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, வாலண்டியராகவே தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதப்பா தம்பி, நீ இருந்தாலே பிரச்சனை பண்ணுற, அதனால் நீ வந்து கொடைக்கானலுக்கு போய்டுன்னு சொல்லி வாலண்டியராகவே அவங்க அம்மா வந்து வேணும்னே வலுக்கட்டாயமாக அவரை கொடைக்கானல் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஹீரோவும் போயிடுவார். ஆனால் வந்து அவரோட சுழி சும்மா இருக்காது. திரும்பவும் வந்து திருவிழாப்போ ஊருக்கு வந்துடுவார். ஊருக்கு வந்தால் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். உடனே சண்டையை போட்டு ஒரு பெரிய கலவரமாகிடுது. போலீஸ் வரையும்லாம் போயிடுது. சண்டை அப்படின்னாலே திருவிழா சமயத்தில் இந்த போலீஸ் கேஸ் ஆகிறது இதெல்லாம் சகஜம். அதோடு இல்லாமல் ஹீரோவோடைய ஃப்ரெண்டுக்கு வேற ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை காதலிப்பார். அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறதுக்காக ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அந்த பொண்ணுக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுவும் ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சமாதானப்படுத்தி அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி நீ இங்கே இருக்கவே கூடாது இந்த ஊர்லேயே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அந்த கல்யாணம் பண்ண ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு நீங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு அவங்கள விரட்டி விட. ஸோ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு அந்த புது பொண்ணு எல்லாருமா சேர்ந்து சென்னைக்கு பஸ் ஏறி புறப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் நம்ம ஆள் வந்து சும்மா இருப்பாரா அப்படின்னு பார்த்துட்டு சும்மா அங்கேயும் போயிட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கதை. சென்னையில் போயிட்டு இவங்க என்னென்ன அரட்டை பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே போய் யார் யார்கிட்ட சண்டை போடுறாங்க, அங்கே யாரை குத்துறாங்க வெட்டுறாங்க, இப்படியே வந்து இந்த படம் வந்து வெட்டு குத்து ரத்தம் அப்படிங்கிற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கும். இந்த படத்துக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மொக்க ஸ்டோரி அப்படின்னே சொல்லி சொல்லலாம். பட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் படி கலெக்ஷன் வந்து வெறும் நாலு நாள்லேயே வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆனதுனால 54 crore வந்து கலெக்ஷனுங்கிறதா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து படம் வந்து மம்முட்டி நடிச்சதுனால மட்டுமே போய் ஒன் டைம் வாட்சபிளாக இருக்குமே தவிர மித்தபடி கதையோ இல்லை ஒரு கான்செப்டோ எதுவுமே சூப்பராகவே இருக்காது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து வைஷாக் அப்படின்னு சொல்லி. சினிமோட்டோகிராஃபி மட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். மியூசிக் வந்து ஜஸ்டின் விகாஷ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஓரளவு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஜஸ்டின் அவருடைய சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மியூசிக் பொறுத்தவரை அல்டிமேட்டாக தான் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமான மலையாள மூவிகள்ங்கிறத ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து மலையாளம் இப்போ ஓரளவு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் மலையாளம் வந்து தமிழோடைய மிக்ஸில் தான் இருக்குங்கிறனால தமிழ்நாட்டிலையும் வந்து சப்டைட்டிலில் ரிலீஸ் பண்ணதுனால நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பட் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 10 out of 6 அப்படின்னு தான் சொல்லலாம். 60 marks தான் கொடுக்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் வந்து ரொம்ப ஹோல்டு ஸ்டோரி, அதோடு இல்லாமல் வெட்டு குத்து கொலை இதே மட்டுமே கான்செப்டாக இருந்தே தவிர மிச்சப்படி எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இல்லை. ஹீரோவுக்கான அந்த ஒரு கான்செப்டோ கெத்தோ அந்த மியூசிக் ஆகட்டும் எதுவுமே ஒரு நல்ல கிளாரிட்டியில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மூவிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பெரிய ஹீரோ நடித்ததுனால வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் போய் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு 10 to 8 years உள்ளவங்க இந்த மூவியை பார்க்காம இருக்கிறது தான் அட்வைசபிள். பிகாஸ் நிறையா பிளட் சீன்ஸ், அந்த வெட்டு குத்து அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ குழந்தைங்க வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க below 10 years உள்ளவங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்க தாராளமாக போயிட்டு பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு 18+ கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒன்லி இந்த பிளட் சீன்ஸு ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மூவியை பொறுத்தல. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த மூவி ரிவ்யூஸ் இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம மூவி ரிவ்யூஸு, கரண்ட் அஃபேர்ஸு, தகவல் இதெல்லாம் வந்து நம்மளோட பேஜில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.